Hi friends, welcome to Chittiyai Samayal. இன்னைக்கு தேங்காய் பாறை மீன் குழம்பு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் தேவனா நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்டா இருக்கும். பெரிய சைஸ் தக்காளி 1, பூண்டு 4 எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். பச்சை மிளகாய் 2, கீரை எடுத்துக்கேன். தேங்காய் பாறை மீன் 1/2 கிலோ சுத்தம் பண்ணி எடுத்துக்கேன். புளி லெமனை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு, 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்துடைய பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெந்தயம் கருகிடக்கூடாது, குழம்பு கசப்பாக தெரியும். வெந்தயம் லைட்டாக பொரியவுமே நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கிடணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு தூள் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் குழம்பு தூள், தேவைன்னா 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலாவை இப்போ 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு குழம்பு கொதி வரட்டும். அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சி எடுத்துடலாம். கால் முறி தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரைச்சி எடுத்திருந்த தேங்காய் விழுத இதில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை குழம்புல சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொதிக்க விடுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புல உப்பு காரம் சேர்க்க முடியாது. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்க்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மீனை சேர்த்து 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே குழம்பு ரெடி ஆயிரும். மீன் வேக ரொம்ப நேரம் ஆகாது, அதனால குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறாதீங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீனை சேருங்க. மீனை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. மீனை சேர்த்து அப்படியே மூடி வச்சிடணும், இல்லைனா மீன் உடஞ்சி போயிடும். மீனை சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வெந்திருக்கு, உடையும் இல்லை பாருங்கள். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.